பம்மை பகுதி தமுமுக மாமக சார்பில் 76வது சுதந்திர தின விழா கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 76வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பம்மல் பகுதி தலைவர் சாதிக் பாஷா தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் பம்மல் முகமது யூனுஸ் மற்றும் மக்ஃபூஷ் பாஷா முன்னிலையில் பம்மல் பகுதி செயலாளர் உசேன், பகுதி பொருளாளர் தௌஹிர் சமத் ஆகியோர் வரவேற்புறையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாவட்ட துணை செயலாளர் பம்மல் முகமது யூனுஸ் கொடியினை ஏற்றி பின்னர் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தாளர்களாக பங்கேற்ற மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அகமது மற்றும் மாவட்ட துணைத்தலைவர் அப்துல் ரஹ்மான் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் ஆகிய உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து 76வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு பம்மல் பகுதி தமுமுக மற்றும் மாமக்க மருத்துவ சேவை அணி சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமினை வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுமார் 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்று இலவசமாக கண் பரிசோதனையை மேற்கொண்டனர். உடன் நிகழ்ச்சியில் மனித உரிமை அணி மாநில துணை செயலாளர் முகமது நயினார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சௌகத் அலி, விளையாட்டு அணி ரஹமதுல்லா பரகதுல்லா, அப்துல் காதர் ரஹீம், ஹாசிம் விலால் உசேன், இளைஞரணி காதர் அசாம், சாதிக் அப்துல் காதர், பீம்ராஜ், சுபனுல்லா, இறுதியாக நன்றியுரை எஸ் எம் கோரா.